வணக்கம். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே லேட்டான தீபாவளி வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் சொந்தக்காரங்களாம் இல்லாமல் நாங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் அப்புறம் ஸ்வீட் செய்கிறது நல்ல தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாமே கலந்துருக்கும். இது வரைக்குமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்காக. நாங்கள் அமெரிக்காவில் நியூ ஜெர்சிங்கிற ஸ்டேட்டில் இருக்கோம். நியூ ஜெர்சியில் நிறைய இந்தியர்கள் இருப்பாங்க, நாங்கள் இருக்கிற பிளேஸ்லையும் நிறைய தமிழர்களும் இருப்பாங்க. அதனால் இந்தியன் ஃபெஸ்டிவலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டே தீபாவளிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தீபாவளி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஊர் திருவிழா கடை மாதிரி இருக்குது. நிறைய ட்ரெஸ் கடை, நிறைய சாப்பாடு கடை, நிறைய வளையல் மணி, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்துருந்தது. இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட்டு, நம்ம பரதநாட்டியம்லேருந்து குச்சிப்புடியிலேருந்து டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே சேல் பண்ணுற ஐட்டம் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஒரு நெக்லஸ் 200 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே வந்து $20 அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. $20 ஒரு 1600 ரூபா ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்கி இவ்வளோ ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறாங்களா அப்படின்லாம் திங்க் பண்ண வேண்டாம். இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை கொண்டுட்டு வந்து இங்கே விற்கிறாங்கன்னா அங்கே யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம எல்லாத்தையும் வாங்கி நமக்கு சென்ட் பண்ணணும். அப்புறம் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு எக்ஸ்போர்ட் சார்ஜே வந்து 10,000 ரூபாய்க்கிட்ட செலவாகும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். எங்கே பார்த்தாலுமே நிறைய கூட்டம், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே டிஸ்பிளே வச்சு அவங்க டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் இது மாதிரி ஃபெஸ்டிவல் கடை அப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர் கடை அதெல்லாம் போடுறதுக்கு நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் போட முடியாது. இங்கே அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஃபில் பண்ணி அது கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியுமே. இங்கே அமெரிக்காவில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னா எல்லா வேலையும் எல்லாருமே செய்ய முடியாது. சில பர்டிகுலர் வீசா இருக்கிறவங்க மட்டும்தான் நிறைய ஒர்க் பண்ண முடியுமே. சாப்பாடு ஐட்டம் எல்லாமே சுட சுட கிடச்சிச்சு. தோசை, பஜ்ஜி எல்லாமே லைவாக போட்டு கொடுத்தாங்க. இங்கே அமெரிக்கன் ஃபெஸ்டிவலோட இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் இந்தியர்கள் தான் இருக்காங்களே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இங்கே வந்து அமெரிக்கன்ஸோட இந்தியர்கள் தான் அதிகமாக படித்தவங்க இருக்காங்க. அதனால் நிறைய வேலைவாய்ப்பு இந்தியர்களுக்கு தான் கிடைக்குது. பாட்டு போட்டால் ஆட்டம் ஆடும் கால்கள் அந்த பழமொழிக்கு ஏற்ற என் பொண்ணு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் தான் டான்ஸ் ஆடுவியா, நானும் ஆடி காட்டுறோம் பாரு அப்படின்ட்டு என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டான்ஸு, பாட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி கடையெல்லாம் சுற்றி பார்த்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஊர் திருவிழா கடை கணக்காக நிறைய டாய்ஸ் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க, கீச்சின் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. பட்டேல் பிரதர்ஸ், இது வந்து இந்தியன் கிராசரி ஷாப் கடை. தீபாவளிக்காக இங்கே வரவங்க எல்லாருக்குமே பீனட் பர்பி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக. ஜிஆர்பி உதயம்னை அமெரிக்கா வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம ஊர் ஐட்டம்ஸ் இங்கே வந்து செல் பண்ணுறாங்கன்னா அதே ஐட்டம்ஸ் வந்து இங்கே விற்க மாட்டாங்க. யூஎஸ், கனடா அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட் கண்ட்ரி நேம் இருக்கும். எந்த ஐட்டத்துக்குமே ப்ரைஸ் டாக் இருக்காது, இவங்க விற்கிற வேலை தான். இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலில் சாப்பாடு கடையே ஒரு 50 கடைக்கு மேலே இருக்கும் போல். எங்கே பார்த்தாலும் சாப்பாடு கடையாக இருந்தது. ட்ரெஸ் எல்லாமே இந்தியன் வேர்ஸாக இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸே மினிமம் $50 இருக்கும். ஒரு 4000 ரூபாய் குறைஞ்சி இங்கே ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய ஜிம்காலேருந்து குட்டி குட்டி தோடுலேருந்து எல்லாமே இங்கே கிடச்சிது. எல்லாமே நம்ம இந்தியன் ருபீஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் தெரியும். எல்லாமே வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லா பொருளுமே வாங்குவாங்க எல்லாருமே. கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்ததுக்கப்புறம் அப்படியே செலவு பண்ணி நம்மளும் அமெரிக்கன்ஸ் மாதிரி செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நிறைய ஃப்ளேவரில் கேண்டில் லைட்ஸு, மாய்ஸ்சரைசர் எல்லாமே அங்கே கிடச்சிது. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த பேங்க்காரங்க ஒரே டார்கெட்டில் தான் இருக்காங்க. அங்கேயுமே வந்து இன்சூரன்ஸ் போடுறீங்களா, ஏதாவது பாலிசி எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க நிறைய பேங்க்லேருந்து இருந்து. அமெரிக்காவில் வந்து சாரீ கூட கிடச்சிடும், ஆனால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனாலே நிறைய பேர் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிட்டு அதை ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் மதியம் 12:00 ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12:00 வரைக்கும் நடந்தது. ஆல்ரெடி நான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு பார்க்கில் நடந்துச்சுன்ட்டு. அதே பார்க்கில் தான் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மென்ஸுக்குமே நிறைய குர்தாஸ், வேஷ்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் சாம்பிள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிளிஸ்ட்ரி, இவங்க வந்து ஒரு தமிழ்காரங்க தான் இந்த கடை நடத்துகிறாங்க. இவங்க நியூ ஜெர்சிக்குள்ளே எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலுமே ஃப்ரீ டெலிவரி தான் கொடுப்பாங்க. தமிழ் பேசுகிறதுனால நாங்கள்லாம் கால் பண்ணி சொன்னாலே வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க.
குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸு, வளையல் எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே டான்ஸும் ஆடிட்டு வீட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணியாச்சு. தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு வந்து கார் நாட் அலோடு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே நமக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே காரை போட்டுட்டு இந்த மாதிரி பஸ் வரும், அதில் நம்ம ஏறி வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிவிட்டு திரும்பி அதே பஸ்ஸில் நம்ம எங்கே கார் போட்டிருக்கோமோ அங்கே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நிறைய கார் வந்தால் டிராஃபிக் ஆகிடும் அப்படின்ட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இதை பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு முத நாள் தான் ஏதாவது பலகாரம் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் லட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அதை செஞ்சேன். லட்டு பொறிக்கும் போது வந்து அந்த கடலை மாவை போட்ட உடனே அரை வேக்காட்டில் எடுக்கணும் அப்படின்னு தெரியல எனக்கு, அதனால் நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சிட்டேன். லட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வரல. லட்டு தான் சொதப்பிடுச்சு, அடுத்து ஏதாவது கார வகை நல்லபடியாக செய்யணும் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு நிறைய பேர் முறுக்கெலாம் செய்யுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு இங்கே மிஷினும் இல்லை, ரெடிமேட் முறுக்கு மாவும் கிடைக்காது, அதனால் வந்து கடலை மாவு வச்சு ஓலை பகோடா செஞ்சிட்டேன். நம்ம காரமாகவே சாப்பிட்றதுனால இந்த கார வகையில் நல்லா வந்துடும் பிளக்கு, ஓலை பகோடா நல்லா வந்துடுச்சு. தீபாவளி அன்னைக்கு சுளியமும் வடையும் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம், அவங்க தீபாவளிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தீபாவளிக்கு வியர் பண்ணுறதுக்கு புது ட்ரெஸ் வர கிடைக்கல, அதுவுமே சோகமாயிருச்சு. ஊர்லேருந்து அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் கூட பிறந்தவங்க எல்லோரும் ட்ரெஸ்லாம் வாங்கி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பார்சல் ஆனால் ரிசீவ் ஆகலை, டிலே ஆயிடுச்சு, இன்னுமே வரலை. என் பொண்ணுக்கு மட்டும் பட்டு பாவாடை சட்டை புது ட்ரெஸ் கிடச்சிருச்சு, அவள் ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க. அங்கே போயிட்டு தீபாவளி ஸ்வீட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, அவங்க ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து தீபாவளிக்கு வீடியோ காலில் விஷ் பண்ணுறேன்ட்டு என் தங்கச்சி, என்னோடய அக்கா பசங்க எல்லாருமே என் பொண்ணுக்கு வந்து நிறைய வெடி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு வெறுப்பேற்றிட்டாங்க. அதனால் என் பொண்ணு வந்து ஒரே சோகமாயிருச்சு, இன்றைக்கி வந்து பட்டாசு வாங்கி கொடுத்தே ஆகணும் வெடிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணோம் எந்த கடையில் வந்து நியர்பையில் இருக்கோம் அப்படின்ட்டு, வால்மார்ட்டில் இருக்கோம் அப்படின்னு காட்டுச்சு, அந்த கடைக்கு போயாச்சு. நம்ம ஊர் இந்தியன் வீட்ஸ்லாம் போட்டுட்டு அமெரிக்காவில் ஏதாவது கடைக்கு போயிட்டோம்னா எல்லோரும் ரொம்ப ரசிப்பாங்க, நிறைய குட் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, சோ ப்ரிட்டி, சோ க்யூட், அது மாதிரி. நாங்கள் போன வால்மார்ட் வந்து ரொம்ப பெருசு, அப்படியே கடையோட கடைசியில் வந்து அந்த வெடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வெடி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், கரெக்டாக ஒரு டப்பாவில் அஞ்சே அஞ்சு கம்மி மத்தாப்பு வச்சுருப்பாங்க, $5 போட்டிருந்தாங்க. அப்புறம் புஷ்வானம், சங்கு சக்கரம் எல்லாமே இருந்துச்சு, அதே மாதிரி $5 புஷ்வானம், $5 அஞ்சு சங்கு சக்கரம், $5 அது மாதிரி போட்டிருந்தாங்க. என் பாப்பா என்ஜாய் பண்ணி வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெடி மட்டும் வாங்கிட்டோம். வால்மார்ட் போனீங்கன்னா எல்லா இன்ச்சஸ்லையுமே சாம்பிள் சைக்கிள் வச்சிருப்பாங்க, அதை ஒன்று எடுத்து தான் என் பொண்ணு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த சைக்கிள் 12-inch சைக்கிள், இந்த சைக்கிளை வச்சே என் பாப்பா கடை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டாங்க. சுற்றினது போதும், பில் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பொருளுக்கு பில் போட்டு வெளியில் வந்துட்டோம். ரொம்ப வருத்தமாகவே போச்சு இந்த தீபாவளி. நம்ம ஊரில் வந்து அப்படியே வெடி சத்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கும், இங்கே நார்மல் டேஸாக தான் போச்சு. காலைல ஏர்லியாக இருந்து சமைச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போனதில் டயர்டாயிருச்சு, அதுக்குள்ளே லஞ்ச் டைமும் வந்துருச்சு, எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. இது ஒரு ஃபேமஸான கடை, அமெரிக்காவில் வந்து ஒரு சிக்னேச்சர் ஹோட்டல். என் பொண்ணும் ஏர்லியாகவே எழுந்ததில் அவங்களும் கொஞ்சம் தூங்கிட்டாங்க. இந்த ஹோட்டலில் வாங்குகிற ஃபுட் வந்து ஆந்திரா ஸ்பெஷலாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். ஏதோ ஆந்திரா ஸ்பெஷல் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு தந்தூரி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் தீபாவளி ஈவினிங் வந்துருச்சு, பட்டாசு வெடிக்கிற நேரம் வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காவில் நிறைய இடத்துல வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது, ஏன்னா வீடே வந்து மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. ஃப்ரெண்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வெடிக்கக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதனால் இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தாங்க இந்த தீபாவளி எங்களுக்கு போச்சு, கொஞ்சம் சோகம் கொஞ்சம் ஹாப்பினஸ் எல்லாமே கலந்து போச்சு. இந்தியாவில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு, மாமியார் மாமனாருக்கு, அக்கா தங்கச்சிக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாச்சு.
இவ்வளோ நேரம் இந்த விலாக் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.